இங்கே பாருங்க, இது என்னோட ஃபேவரட்டானது. புள்ளிங்கோ டைப் இது எல்லாமே. சின்ன வயசுல புள்ளிங்கில் ஆயிடுறாங்களே அவங்களுக்குலாம் இதுதான் கொடுக்கணும். கொடுத்தோம்னா பயங்கரமாக வச்சு விளையாடுவாங்க. இதெல்லாம் புதுசு தேனோஸ். இதில் லைட் ஏரியும், ஆக்சுவலாக பேட்டரி காலி வச்சுருந்தீங்க, லைட் ஏரியும். இங்கே பாருங்க, நியூ மாடல் காரு. உள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தெரியும், டிரான்ஸ்பரண்ட். எங்கெங்கயோ ஓடுது. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ரங்கூன் ஸ்டோர்ஸ். ஏற்கனவே நான் இதில் ஷாப்பில் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் கைஸ், அது வந்து நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இப்போ நிறைய பேர் அந்த டாய்ஸ் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி லேட்டஸ்ட் அரைவல் காட்டுங்க, ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கோட மினேச்சர்ஸ்லாம் காட்டுங்க ப்ரோ, அதோட ப்ரைஸிங்லாம் சொல்லுங்கள் நீங்கள். ப்ளஸ் நிறைய லேட்டஸ்ட் அரைவல் டாய்ஸ் நிறைய வந்திருக்கு, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கார்ஸ்லேயும் நியூ அரைவல்ஸ் நிறைய வந்திருக்கு, பைக்லலாம் நியூ அரைவல் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போகிறோம். இது வேறு எங்கேயும் இல்லைங்க கைஸ், சௌகர்பேட்டையில் இருக்குது, காசி செட்டி ஸ்ட்ரீட்டு. ஸோ அட்ரஸ், லொக்கேஷன், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் வருது. யாருக்காவது ரெக்குயர்மெண்ட்டும் கால் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். ஓகே கைஸ், வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெட்டல் கார்ஸோடைய பேசிக் ரேஞ்ச் மாடல்ஸ்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பேசிக் மாடல் மெட்டல் கார்ஸ், இது 80 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிங்கிள் பீஸ் எயிட்டி ருபீஸ்லேருந்து மெட்டல் கார் இருக்குது நம்மகிட்ட. டாக்ஸி மாடல், இதில் நிறைய மாடல்ஸ் வரும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் கார்ட்டூன் மாடல்ஸ்னா கார்ட்டூன் மாடல்ஸ் கூட வரும் உங்களுக்கு. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் அதுக்கு மேலே போக போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின் வரும். இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், இது நல்லா உங்களுக்கு அந்த 80 ருபீஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி உள்ளது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 வரும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மெட்டலில் வந்து இந்த ஃபயர் இன்ஜின் ட்ரக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் கேட்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக ஹார்ட் குவாலிட்டி கீழே போட்டால் உடையாது. ஆமாம், அந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அதில் டைகாஸ்ட் காஸ் இருக்கு. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஆக்சுவலாக ஃபிளெக்சிபிள் ஆகிட்டே இருக்கும், நிறைய மாடல்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாடல் அவைலபிள் இருக்கு, இது வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது வேறு மாடல் கூட வரலாம், வேறு ப்ரைஸ் ரேஞ்சில் வரலாம் உங்களுக்கு. இது வந்து லைட்ஸ் ஏதோ வருமா? ஆமாம், இதில் வந்து உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டிங் சவுண்டோட வரும் உங்களுக்கு. புல் பேக் டைப்பு மெட்டலில் வரும் உங்களுக்கு, பாக்ஸ் சீலில் இருக்கிறனால உங்களுக்கு அது வர எடுக்க முடியாது. சீல் பீஸ் அப்படியே கஸ்டமர் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கிஃப்டிங் பர்பஸ்க்கு நல்லா நிறைய பேர் வாங்க காம்ப்ளிமெண்ட். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ், இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சிங்கிள் பீஸ் பாக்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா 250 ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இது வந்து இந்த ஹம்மர் ஹம்மர் மாதிரி உள்ள ஸ்டைலில் உள்ள கார். இதில் நிறைய கார்ஸ் இருக்கு, நிறைய அந்த ரேஸ் கார் மாடல் இருக்கு, அப்புறம் வேகன் செடான் டைப்ல நிறைய இருக்கு, ஃபாரின் கார்ஸோடைய அந்த இதெல்லாம் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி நிறைய யாருக்காவது ரெக்குயர்மெண்ட்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணா, நம்ம வாட்ஸ்அப் பண்ணா நாங்கள் வந்து அப்போ கரண்ட்ல இருக்க மாடல்ஸ் அனுப்புவோம், அதுக்கான ப்ரைஸ் அனுப்புவோம். ஓகே பாருங்க கைஸ், இப்போ காட்டினது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேற ஏதாவது கார்ஸ் ரெக்குயர்மெண்ட்னா கேளுங்க, பண்ணுவார். இப்போ மினேச்சர்ஸ் நீங்கள் லாஸ்ட் டைம் ஸ்கூட்டர் டைப் இருக்கு, ஸ்கூட்டர் டைப் இதெல்லாம் என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ் ப்ரோ? இது ஸ்கூட்டர் டைப் வந்து உங்களுக்கு 280 வரும், இப்போ கொஞ்சம் சைஸ் பிகர் சைஸ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு மெட்டல் பைக்னு சொல்லுவாங்க, பெரிய சைஸ் இது. ஆக்சுவலாக இது வந்து பெரிய பெரிய ஷோரூம்லாம் 1000-1500 அந்த மாதிரி விற்கிறாங்க. ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 ருபீஸ் வரும். உங்களுக்கு வந்து சைஸ் பெருசு, இது ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ப்ரைஸ். ப்ரைஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் தான் உங்களுக்கு, அது எப்படி மாறுமோ மாறிட்டு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்கு, இதில் நிறைய மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பைக் இருக்கு. இது வந்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரியல் ரப்பர் டயர்லேயே வரும் உங்களுக்கு, ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த டயர் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயரில் அப்படியே போட்டாஸ் இதுல பாத்தீங்கன்னா பேசிக் மாடல் வந்து உங்களுக்கு 250ல இருந்து பெரிய பெரிய கார் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து உங்களுக்கு வந்து 1500 வரைக்கும் இருக்கு. அது லைட்டிங் சவுண்ட் மியூசிக் அப்புறம் அதுல இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகும். இதுல வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்ஜின்னு ஒரு கேம் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க, எல்லாருமே யூஷுவலா விளையாடுறதுதான். அதில் வந்து வர மாதிரி இந்த மாதிரி ஜீப் டைப்பு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் கூட நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதில் சவுண்ட்லாம் வருது. ஆமாம், சவுண்ட் வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்னால் ஆம்புலன்ஸ் கூட இருக்குது. இதெல்லாம் ஆம்புலன்ஸ் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எங்கேயுமே அந்தளவுக்கு இந்த குவாலிட்டியில் இருக்காது. இது தூக்கம் 108 இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு தூக்கும்போது. இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அது கையில் பிடிக்கும் போதுமே. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இதில் வந்து இந்த ஜேசிபி ட்ரக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 மாடல் நம்மள்ட்ட இருக்கும், எப்போவுமே ரெடியாக கிடைக்கும். மாடல் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு ஒரு டைம் ஒரு மாடல் வரும், ஒரு மாடல் அப்படியே காலியாகி மாறிட்டே இருக்கும் நம்மகிட்ட. ப்ளஸ் டெலிவரி
டெலிவரி ஆப்ஷனும் இருக்கு. ஆமா, டெலிவரி ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணா நாங்க கொரியர்ல அனுப்பி விட்டுறோம். வித் இன் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் 50-100 rupees தான் வரும். எங்கனாலும் அனுப்பி விடலாம் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணீங்கன்னா கொரியர் பண்ணிடுவாங்க. இப்ப இதுல இல்லாத காசு நீங்க வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு போட்டோஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு விட்டுருவாரு. எங்க நம்பர் எப்பவுமே உங்க வீடியோல நம்ம வீடியோல காட்டுறீங்க, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா கால் பண்ணா கூட சில கஸ்டமர்ஸ் வந்து லைன் எங்கேஜா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கஸ்டமர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இதுவாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்கன்னா அது பிசினஸ் வாட்ஸ்அப் தான். பத்து கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பும்போது ரிப்ளை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுவாங்க. வெரி நைஸ். கேட்டா உங்க கேட்டலாக்ல அனுப்பிடுவாங்க. சூப்பர் சூப்பர். அடுத்த ப்ராடக்ட்ஸ் போயிடலாம். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் சொல்லுங்கள் ப்ரோ. இது வந்து இந்த ஹோவர் போர்டு லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தம்பி காட்டியிருப்பார். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் செல்ஃப் பேலன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓடுற மாதிரி. இது ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர்லேயும் இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. சின்ன சின்ன குழந்தைங்க தான் கேட்குறாங்க அதிகமாக. இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், 100 kg வரைக்கும் கூட வெயிட் நல்லா பேர் ஆகிற மாதிரி உங்களுக்கு பேட்டரி. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8900 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 14.5 வரைக்கும் இருக்குது. அது மோட்டருடைய பவர், வெயிட்டு, அந்த அப்புறம் அதோடைய பேட்டரி பேக்கப், ப்ளூடூத்தில் ஆப்ஷன் உள்ள மாதிரி சாங் ப்ளே பண்ணிக்கலாம், ப்ளூடூத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ்லாம் உள்ள மாதிரி வந்துருச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரிமோட்டோட, ஆமாம், அந்த ப்ளூடூத் ரிமோட்டோட வந்து உங்களுக்கு ஆன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷனோட வரும். இப்போ நிறைய ட்ரோன்ஸ்லாம் இருக்குது, இதை பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ? ட்ரோன்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸ் வந்து உங்களுக்கு 1500 ஸ்டார்டிங் இருக்குது. இப்போ கரண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து கொஞ்சம் சீப்பர் ரேஞ்சஸ் இருந்தது. இப்போ இந்த ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் இம்போர்ட்டிங், இந்த சைனா இம்போர்ட்டிங்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ட்ரோன்ஸ் வந்து கொஞ்சம் இந்த ப்ரீமியம் ரேஞ்ச் மட்டும் தான் இம்போர்ட் ஆகுது. 1500 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கேமராலாம் ஃபிட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பசங்க கொஞ்சம் ஆப்ஷன் அதிகமாக கேட்குற மாதிரி உள்ள மாதிரி ட்ரோன். இது அப்கிரேடட், இது இதை விட இது கொஞ்சம் அப்கிரேடட். ஆமாம், இது கேமரா செட் பண்ணிக்கலாம். ஆமாம், இது கேமராவும் செட் பண்ணிக்கலாம். வாங்கி அவங்க கஸ்டமர்ஸ் வாங்கி அவங்க அதை கஸ்டமைஸ் பண்ணிப்பாங்க, அது பாடிலாம் ரிமூவ் பண்ணி. அவங்க பசங்க இப்போ எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அதில், அது அந்த மாதிரி கம்பெனியில் கொடுக்குற ஒரு ஃபீச்சர். இது கேமரா வேணும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1500 ஸ்மால் சைஸ் ஸ்டார்ட் ஆகுது. பிக் சைஸ் வந்து 2350 ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து உங்களுக்கு 4555 வரைக்கும் இப்போ அவைலபிள் ட்ரோன்ஸ் இருக்கு நமக்கு. ஹேண்ட்செட்லாம் பார்க்க போகிறோம். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்மகிட்ட வந்து 200-250 ஸ்டார்டிங் பேசிக் ரேஞ்ச் வருது. இதில் வந்து உங்களுக்கு லைட்டிங், சவுண்ட், மியூசிக் உள்ள மாதிரி மாடல் வந்து இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் 290 வரும். ஓகே, இது ரெகுலர் மாடல் தான், எப்பவுமே வந்தாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது பேசிக் ஸ்மால் சைஸ்லேருந்து அடுத்த ரேஞ்ச், அதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 650-750 அந்த மாதிரிலாம் நிறைய ப்ரைஸ் ரேஞ்ச். இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ? இது உங்களுக்கு வந்து 450 வரும். கொஞ்சம் சைஸ் பிக் சைஸ் வரும் உங்களுக்கு. ட்ராக் இந்த டனல்லாம் உள்ள மாதிரி வரும். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸ், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் சைஸ் செட்டிங்கோட. இதுக்கு மேலே இப்போ அப்படியே சைஸ் ரேஞ்சு மெட்ரோ ட்ரெயின் இந்த மாதிரிலாம் வரும். இது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மாடல் மாறிக்கிட்டே இருக்கனால ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடான ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு. இப்போ அவைலபிள் ப்ரைஸ் வந்து 550-600 அந்த ரேஞ்சில் ஆவரேஜில் ஓடிட்டுருக்கு. இப்போ 950-1000 வரைக்கும் வரும். இதில் மாடல் நிறையா மாடல்ஸில் வரும். இந்த மாதிரிலாம் மாடல், இது கிளாசிக் ட்ரெயின்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இதில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பழைய ஸ்டீம் இன்ஜின் டைப்பில் வரும். குழந்தைங்க வந்து சும்மா அந்த விண்டேஜ் தீமில் ட்ரெயின் செட்டு பெருசாக ட்ராக்ல உள்ள மாதிரினா இந்த மாதிரி வாங்குவாங்க நிறைய பேர். நல்லா பெருசாக இருக்குது. ஆமாம், இது நல்லா பெருசாக இருக்கும். அதுலேயே வந்து இந்த க்ளோ ட்ராக்கு நைட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோயின் ட்ராக்குன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இது வந்து அதுலேயே கொஞ்சம் மேக்ஸிமம் மாடல். இது வந்து கார், ஆமாம், கார் ஓடும். இதில் இது வந்து எப்படி ட்விஸ்டட் பண்ணிக்கலாம். அந்த ட்ராக்கை நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். சைடில் இதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறையா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நீங்கள் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த கார்ஸை வந்து அந்த ட்ராக்கை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நைட்டில் வந்து க்ளோ ஆகும். ஆமாம், நைட்டில் வந்து அந்த ட்ராக்கில் அந்த காரில் படுற எல்இடி வந்து ட்ராக்கில் உள்ளே போய் அந்த ட்ராக் ஃபுல்லாகவே க்ளோ ஆகும் உங்களுக்கு. சூப்பர். இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ? இது வந்து க்ளோயின் ட்ராக் வந்து 650 ஸ்டார்டிங் இருக்குது. இது வந்து இருக்கலே பெரிய சைஸ் உங்களுக்கு. இதில் பேசிக் மாடலேருந்து ஸ்டார்டிங் 650 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. இதில் தான் 172 பீசஸ். ஆமாம், பீசஸ் வந்து அந்த ட்ராக்ஸ் வந்து அவ்வளோ ட்ராக்ஸ் இருக்கும். நிறைய ஃபிட் பண்ணி நல்லா பெருசாக வரமா நல்லா இருக்கும். பார்க்கறது குழந்தைங்களுக்கு நல்லா அட்ராக்டிவ் நைட் டைம்ல. இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் இதெல்லாம் எப்படி ப்ரோ? இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்டா இப்போ வந்திருக்கு. உள்ள அந்த மெக்கானிசம்லாம் உங்களுக்கு ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுலாம் தெரியற மாதிரி வந்து அந்த மெக்கானிசம்க்கு ஏத்த மாதிரி உள்ள அந்த டிஸ்ப்ளே இது மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இது வந்து பம்ப் அண்ட் கோ ஆப்ஷன் தான். எங்கேயா போயிடுச்சுன்னா உங்களுக்கு உடையாது. ஃபுல் பாடியும் கவர்டில் இருக்கும் உங்களுக்கு. அது வீல்ஸ் கூட வெளியே தெரியாது உங்களுக்கு. ஸோ அது மூவ்மெண்ட்லாம் நல்லா பார்க்க அழகாக இருக்கும் உங்களுக்கு. உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனிங்லாம் கிளியராக, ஆமாம், கிளியராக தெரியும். குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டாய் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக ட்ரான்ஸ்பரண்டாக. ஆமாம், ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும். ட்ரெயின் செட்லேயே மேக்ஸிமம் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் கூட இருக்குது நமக்கு. ஓ, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கஸ்ட் சைஸ் உங்களுக்கு. இது வந்து அவைலபிளில் வரதுல பெரிய சைஸ் மாடல். நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் இது உங்களுக்கு. ஓ, பிக் சைஸு. ட்ராக் செட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நம்ம ரூமில் வந்து ஒன்று ஃப்ரீ ஸ்பேஸ் ஃபுல்லாகவே ஆக்கிபை பண்ணுற அளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும் இது உங்களுக்கு சைஸ் உங்களுக்கு. சூப்பர். இது வந்து மேக்ஸிமம் சைஸ் உங்களுக்கு. இது 2850 வரும். இருக்கலே பெரிய சைஸ் இது உங்களுக்கு. சூப்பர். இப்போ பெரிய சைஸ் ட்ரெயின் ட்ராக்லாம் பார்த்துட்டோம். அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வெஹிக்கல்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஆமாம், இருக்கு இருக்கு. அதுவும் அதுவும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? அந்த கலர் கலராக எரியுது ஏதோ இந்த மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேட்டரி டைப் வெஹிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 280 ஸ்டார்டிங் இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஹார்ட் மெட்டீரியல்னால இது கொஞ்சம் காஸ்ட்லி வரும். 480 அந்த மாதிரி வரும். ஓகே, இது பேசிக் ரேஞ்ச் உள்ளதும் 280 ஸ்டார்டிங் இருக்கு. அதில் நான் மேக்ஸிமம் ரேட் பார்த்தீங்கன்னா அந்த பம்பன் கோல லைட்டிங் மியூசிக் போட்டு ஓடுற மாதிரி டாய்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 950 வரைக்கும் இருக்கு. ஓகே, இதெல்லாம்
சொல்லுங்க ப்ரோ. இதெல்லாம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்கேட் ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க, ஒன் லெக் ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு கால் மேலே வச்சுட்டு தள்ளிட்டு போகிற மாதிரி மெட்டல் இதில் வரும் உங்களுக்கு, ஃபோல்டிங் டைப்பு, ஹைட் அட்ஜஸ்டபிள் தான், வித் ஹேண்ட் பிரேக்கோட வரும். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 ஸ்டார்ட் ஆகுது. ஹேண்ட் பிரேக் உள்ள மாடலே 850 ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து இந்த வீல் குவாலிட்டியை பொறுத்து, அது மெட்டீரியலோட யூஸ் பண்ணுறதை பொறுத்து, அதுக்கப்புறம் வந்து அதோடைய வெயிட்டு அதெல்லாம் பொறுத்து நிறையா சைஸஸ் ஸ்டார்ட். மேக்ஸிமம் ரேட் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து 3500 வரைக்கும் இருக்குது. பெரிய பெரிய சைஸ் கூட நம்மகிட்ட ரெகுலராக கிடைக்கும். அடுத்த மாடல் காட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது அதிலே பிக் சைஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுக்கே சைஸ் சூட் ஆகிற அளவுக்கு நல்லா மேக்ஸிமம் சைஸில் இருக்கும். மெட்டீரியல் குவாலிட்டி கூட நல்லா டியூரபிளாகவே இருக்கும். லாங் லைஃப் நீங்களே கூட நிற்கிறேன். நல்லா அதுக்கேற்ற மாதிரி வீல்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. இது வந்து மெயினாக ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லாம் போனாங்கன்னா அவங்க 6000-7000 அந்த ரேஞ்சில் தான் பார்ப்பாங்க. நம்மகிட்ட வரும்போது 3650 வரும். இது இருக்கலே பிக்கஸ்ட் சைஸ், ஹெவி மாடல். இதில் வந்து கொஞ்சம் லைட் வெயிட் மாடல் கூட நம்மகிட்ட பண்ணுறோம். அது வந்து 2-5-3 அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு பேசிக் மாடல்ஸ். இது நல்லா பார்க்கலாம். ஸ்கேட்டிங் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேட் ஷூஸ்ன்னு சொல்லிட்டு குழந்தைங்க எப்போவுமே ஆல் டைம் அது ஃபேவரட் தான். இது அட்ஜஸ்டபிள் சைஸ் தான் வரும் உங்களுக்கு. இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 450 இருக்குது. அதுலேருந்து இந்த வீல் குவாலிட்டி, இந்த அட்ஜஸ்டபிளுடைய மெட்டீரியல் குவாலிட்டி பொறுத்து 780 வரைக்கும் போகும் இந்த மெட்டீரியல் மட்டும். இதில் வந்து இந்த டைப் ஆஃப் இதனால ஹெவியாக இருக்கும். இது கொஞ்சம் டியூரபிளாக உள்ளது. இது 450 ஸ்டார்ட் ஆகுது பேசிக்கு சப்ளையில், பட் மேக்ஸிமம் ரேட் பார்த்தீங்கன்னா 750 வரைக்கும் வருது. இதில் உங்களுக்கு அடுத்த குவாலிட்டி இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷூ டைப்பில் வரும். இதுவும் அட்ஜஸ்டபிள் தான். உங்களுக்கு வந்து 4-14 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி சைஸ் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஷ்ரிங்க் ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும், அந்த மாதிரி உள்ளது. அதுவும் அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் டைப் தான் உங்களுக்கு. இது சிங்கிள் வீலில், இது இந்த வெளியிலலாம் அவுட்டோர்லாம் வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து இது மெயினாக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி மாடல் ஸ்போர்ட்ஸ் மாடல். இது வந்து உங்களுக்கு வந்து 1650 வரும் பெரிய சைஸு. இது அட்ஜஸ்டபிள் சைஸ்னால இதில் வந்து பேசிக் மாடல் 950 வருது. நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை, பட் நெக்ஸ்ட் கண்டெய்னரில் அடுத்த இதில் நாங்கள் இம்போர்ட்டர் கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்க இம்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைமில் வந்துடும். இதோட கொஞ்சம் சீப்பாக ப்ரைஸும் சீப்பாக ப்ரைஸும் வருது. இதுக்கு மேலே மேக்ஸிமம் ப்ரைஸும் வருது. அது அப்பப்போ வந்து மாறிட்டே இருக்கும் மாடல்ஸ். இது இப்போ அவைலபிள் இருக்கிற மாடல் இந்த மாடல் நல்லா ஃபாஸ்ட்டாக சேல் ஆகிட்டு. சூப்பர். வேறு ஏதாவது? ஸோ இந்த மாதிரி கார்லாம் என்ன ப்ரைஸிங்? இது வந்து ரிமோட் காஸ்லேயே வந்து ரீசார்ஜபிள் காசுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேட்டரி செலவுக்காகவே நிறைய பேர் ரிமோட் காஸ் வாங்க மாட்டாங்க. இது ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்கனால உங்களுக்கு பேட்டரி செலவே இருக்காது. குழந்தைங்க வாங்கினாங்கன்னா பேட்டரி ரீசார்ஜ் போட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். இதோடைய பேசிக் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ரீசார்ஜபிள் கார் வந்து 500 ஸ்டார்ட் ஆகுது. குவாலிட்டி ஐட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேசிங் கம்பெனி. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 560-580 அந்த மாதிரி ரேஞ்ச் ப்ரைஸ் வந்து 550-600 உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகும். இதில் வேறு வேறு மாடல் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் போல இருக்கு. ஆமாம், நிறைய டிசைன்ஸ் இருக்கும். குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் இந்த கம்பெனி. இதே சேம் பர்டிகுலர் டிசைனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பர் வேரியன்ஸும் வருது. நம்ம பண்ணுறதுல அந்த மாதிரி அந்த கொஞ்சம் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸில் வரும். சரி. ஆமாம், இதுவே ரீசார்ஜபிள் தான். ரீசார்ஜபிள் டைப்பில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கார் வந்து ஸ்டேரிங்கில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இது வந்து பேசிக் மாடல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு 550-600 உங்களுக்கு பேசிக் மாடல் நல்ல குவாலிட்டி ஸ்டார்ட் ஆகுது. லோ ரேஞ்ச் இருக்குது. அடுத்து இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இந்த சென்சார், இதெல்லாம் அதை சொல்லுங்க. இது சென்சார் வந்து உங்களுக்கு கீழே கை வச்சிங்கன்னா சென்சார் கிராப் பண்ணிட்டு மேலே பறக்கிற மாதிரி. ப்ரைசிங் ஸ்டார்டிங் ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 450 இப்போ அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் டைப் ஹெலிகாப்டர். இது வந்து டுவல் சென்சாரில் வேலை செய்யும். உங்களுக்கு வந்து ஹேண்ட் சென்சார் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளோரில் அட்டாச்சானா ஃப்ளோர்லேருந்து கூட மேலே பறக்கிற மாதிரி டுவல் சென்சார். இது 550-580 உங்களுக்கு நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் டிஃப்ரெண்ட்டில் வருது. மேலே அதே மாதிரி நிறைய இருக்குது ஹாட் வீல்ஸ். ஆமாம், அது மாதிரி வந்து அதெல்லாம் ரோட் ரன்னிங் ரிமோட் கார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி ரோபோட் காராக சேஞ்ச் ஆகிற மாதிரி, அது ரெகுலர் டாய்ஸ், அந்த ஃபேஸ் வச்சு ஏடிஎம், அதெல்லாம் யூஸ்வலாக நம்மகிட்ட ரெகுலராக கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் தான். டைனோசர் டிராகன் டைப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எப்போவுமே. ஸோ இங்கே இல்லாத ஏதாவது டாய்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூட கைஸ் நீங்கள் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது இது வேணும் ஆன்லைனில் நீங்கள் பிக்சர் எடுத்து இவருக்கு அமிச்சிங்கன்னா கூட அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இது அடுத்தது ஃப்ளைங் ஹெலிகாப்டர்ஸ். இது இது வந்து பேசிக்காக எல்லாருக்கிட்டையுமே கிடைக்கிற மாடல் தான். விமேக்ஸில் பேசிக் டைப் மாடல்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 650 ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பேட்டரி பவரை பொறுத்து இது 750-850-950 சைஸை பொறுத்து பேட்டரி பவரை பொறுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வரும். இதிலே இதே பர்டிகுலர் மாடல்லே பார்த்தீங்கன்னா 2-3 குவாலிட்டி வரும் உங்களுக்கு. செப்பரேட் சார்ஜிங்கு, அப்புறம் சார்ஜர் தனியாக உள்ள மாதிரி, ரிமோட் சார்ஜிங் உள்ள மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸில் வரும். பேசிக் மாடல் வந்து இந்த 650-700 குள்ளேருந்து நம்மகிட்ட மேக்ஸிமம் வந்து 1500 வரைக்கும் இந்த டைப் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸ் நம்ம சூப்பர் பாருங்க கைஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, ரங்கூன் ஸ்டோர்ஸ் யாருக்கெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ ரங்கூன் ஸ்டோர்ஸ் வாங்க. சவுகார்பேட்டில் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாருக்கு, கால் பண்ணுங்கள், கிளியராக உங்களுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாரு. நம்பர் எப்போவுமே உங்களுக்கு வீடியோவில் ப்ளே இருக்குது. நீங்கள் எப்போனாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம். கால் பண்ணி பிஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உடனே ரிப்ளை அமைச்சிருவாங்க. சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். மினேச்சர் கார்ஸ்லாம் இருக்குது இங்கே பாருங்க. இது எப்படின்னா இப்படி அமுக்குனா மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது, ப்ளஸ் இந்த டோர் வேறு ஓப்பன் ஆகும். இதுலேயே எல்லா மாடலும் இருக்குது. லேட்டஸ்ட் கார்ஸ் இதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சுவரியும் நிறைய இருக்குது. சூப்பராக இருக்குது.
இதெல்லாம் சொல்லுங்க ப்ரோ. இது வந்து உங்களுக்கு இந்த பப்ஜி கேம்ல நிறைய பேருக்கு இந்த கன்ஸ்லாம் இப்போ தெரிஞ்சிருக்கு பசங்களுக்கு, இந்த கார் 98 எம்பி 5 அது இதுன்னு சொல்லி ஏன்னா கேட்டு வராங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பப்ஜி கன்ஸ்ன்னு சொல்லிட்டு அது தனி கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதில் இந்த கன்று நல்லா கார் 98ன்றது ரொம்ப ஃபேமஸாக வாங்கிட்டாங்க. ஸ்னைப்பர் டைப் இது, உங்களுக்கு புல்லட்ஸ்லாம் போட்டு நீங்கள் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி ஜெல்லி சாஃப்ட் டைப் இருக்கு ஜெல்லி. ஆமாம், குழந்தைங்களுக்கு வந்து மேலே அடிச்சிட்டா கூட வலிக்காத மாதிரி சாஃப்ட் ஜெல்லி டைப் புல்லட்ஸ் தான். இதில் நம்ம லோட் பண்ணிட்டு நம்ம திருப்பி அதை கன் வந்து லோட் பண்ணி ஒரு ஒரு புல்லட்டாக அதில் வந்து நம்ம வெளியில் வரும் சொல்கிற டைப் உங்களுக்கு. ஒரு லாக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டின்லாம் இருக்குது, லென்ஸ்லாம் இருக்குது, வேறு லெவல், சூப்பர். இது வந்து பெரியவங்க கூட வாங்குறாங்க இப்போ நிறைய பேர். ஸ்டார்டிங் இது வந்து உங்களுக்கு 650 வரும் பெரிய சைஸ். இதுல வந்து இன்னும் பெரிய சைஸ் இருக்கு, 950, 1200 அந்த மாதிரி சைஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. இது வந்து அந்த ஒரிஜினல் கன் மாதிரி அந்த லுக்லேயே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இன்னொன்று பாருங்க, இதுதான் முக்கியமான விஷயம். இது வந்து பப்ஜி அந்த கன் வாங்கும்போது உள்ள ஃப்ரீயா அந்த செட் வந்துடும். இல்லை அந்த கேஸ்லின் கேன் அப்புறம் இந்த மாதிரி பேன் இதெல்லாமே ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. அந்த இது வந்து உங்களுக்கு இந்த ட்விஸ்டட் ட்ராக் செட்னு சொல்லிட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபேமஸான பிராண்டில் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி செட்ஸ் எப்போவுமே ஃபேமஸானது தான் இது, இந்த தீம். ஆக்சுவலாக இது வந்து இப்போ நல்லா பசங்க வந்து இந்த கார் ஃபிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆகிட்டு வெளியில் வந்து ஃபோர்ஸாக வந்து ஜம்ப் ஆகிற மாதிரி இந்த அட்வென்ச்சரஸாக ட்ராக் செட் விளையாடுற குழந்தைங்களுக்கு நல்லா லைக் பண்ணி வாங்குறாங்க. ட்ரெயின் செட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு மேலே அட்வான்ஸ்டாக. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ட்விஸ்டர் ட்ராக் செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380 ஸ்டார்ட் ஆகுது, பேசிக் ஸ்மால் சைஸ். இது வந்து 1650 வரும். இதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு பிராண்டில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு 3000 அப்புறம் 4000 அந்த மாதிரி ரேட்டில் வரும். இது அதுக்கு பாதிக்கு பாதி வரும் உங்களுக்கு, சேம் இதுதான். அதில் அந்த பிராண்டோடைய கார்ஸ் கூட உங்களுக்கு இதில் சூட் ஆகும். சூப்பர். ஓகே கைஸ், ஃபைனலாக நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ரங்கூன் ஸ்டோர்ஸ் வந்திருந்தோம், அங்கே பாருங்கள் வேறு லெவல். பப்ஜி கன்லாம் இருக்குது, இதை விட பெரிய கன்லாம் இருக்குது. பப்ஜியில் நீங்கள் என்னென்ன மாதிரி கன் இருக்கோ அதே டாய்ஸ் கன்னு நிறைய இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் அரைவல் டாய்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். மினேச்சர் பைக்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம், ப்ளஸ் ட்ரோன்ஸு, சென்சார் ட்ரோன்ஸு, மேலே இந்த கார்ஸு எல்லாமே பார்த்துருந்தோம், ப்ளஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம், இந்த மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ ஏகப்பட்ட கேர்ள்ஸுக்கு தேவையான எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ ஃபைனலாக நான் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். பட் இங்கே இல்லாத ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணுன்னாலும் நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சார் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு ரங்கூன் ஸ்டோர்ஸில். இது காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன் கைஸ், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பைக்ஸ் இதெல்லாம் நல்லா ஆஃபர் போயிட்டுருக்கு, ப்ளஸ் ப்ரொமோ கோட் இருக்குது. ப்ரொமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக டிஸ்கவுண்ட் ப்ரோ பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு. அதை மறந்துடாதீங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிற நம்பரை என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை.